Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம BTS V ஓட FF Love Story எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது மெசேஜ் பண்ணணுனாலும் வந்து பண்ணுங்கள். என்னை நான் 24 hours கொஞ்சம் வெட்டியாக தான் இருக்கேன். அண்ட் பை த வே, இதோட பார்ட் 4 வந்து 1 to 4 வரைக்கும் இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லா எபிசோடும் போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து நெக்ஸ்ட்டு யாரோட எஃப்எஃப் வேணும் அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு அது பேர் என்ன ஒரு அனலைஸ் மாதிரி நடத்திட்டுருக்கேன். அதில் போய் முடிஞ்சால் ஓட் பண்ணி யாரோட எஃப்எஃப் நெக்ஸ்ட்டு வேணும்னு சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம டான், அதுக்கப்புறம் வி, அதுக்கப்புறம் நம்ம டானோட பாய் பெஸ்டி, இவங்க மூணு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது இது வந்து பெஸ்டி இருந்துக்கிட்டு சும்மா இருக்காமல் நம்ம வியை கொஞ்சம் போட்டு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம வீக்கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் மேரேஜ் ஆகிறதா இருந்துச்சு, நடுவில் நீ தான் வந்து இந்த கல்யாணத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டேன், இல்லைனா என்ன இடத்துக்கு டான் வந்து என்னை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது எங்கள் ரெண்டு பேர் பேரையும் பார்த்து இந்த ஊரே அப்படியே கண்ணு போட்டு தெரியுமா, ஏன்னா வந்து காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் பெஸ்ட் பேர் அப்படி நம்ம வீக்கிட்ட சொல்லப்போவ. நம்ம வீ இருந்துட்டு, ஓ அந்த அளவுக்கு எல்லாரும் பேசியிருக்காங்களா, அப்புறம் ஏன் தம்பி உனக்கு இந்த பொண்ணு கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு, ஆமாம் ஒத்துக்கிறேன், நான் நடுவில் வந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் ஒன்று நீ ஃபீல் பண்ணாத, இனிமேல் உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடங்கா பிடாரி வச்சுக்கிட்டு உன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையெல்லாம் ரன் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு திறமை வேணும்ப்பா, அந்த திறமையெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த பெஸ்ட்டி இருந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான், பட் என்ன கொஞ்சம் துரு துருன்னுருப்பா, மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப க்யூட்டான பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோடனே வீ இருந்துட்டு, க்யூட்டான பொண்ணா, அவள் வீட்டில் பண்ணுற ரகரையெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று, அவள் என்ன ரகலை பண்ணுறோம் உனக்கு எப்படி தெரியும், நான் தான் அவளை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும், ரொம்ப ஸ்வீட்டான கேர்ள், என் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கன்னத்தை பிடிச்சி கிழுவானே. இதை பார்த்தோன்னே வீ இருந்துட்டு, இங்கே பாரு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் இன்னமும் கான்ட்ராக்ட் எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்குது, அதை விட்டுட்டு என் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணுறதை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நடுவில் உட்காந்துக்கிற டான் இருந்துட்டு, ஐயோ இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நடந்துக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயம் ரெண்டு பேர்த்தையும் வந்து நடுவில் பேச வச்சு நடுவில் இவங்க இருக்குங்கிற பயத்தினால என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்தில் இருக்கிறது தண்ணியா இல்லை அது ஓட்காவா அப்படின்னு தெரியாமல் எடுத்து, சரி இது என்ன புழு பாட்டில் ஃபுல்லாக தானே இருக்குது, இதையாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிடுறாங்க. அந்த ஃபுல் பாட்டில் வந்து ஓட்கா பாட்டில், அந்த ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிட்டு மட்டையேறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பாய் பெஸ்டி இருந்துட்டு, ஏ நீ ஓட்காவை குடிச்சிட்ட அப்படின்னோடனே வீ இருந்துட்டு, அவள் குடிக்க மாட்டா, ஆக்சுவலி அவள் தண்ணின்னு எடுத்து குடிச்சிருந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அது தண்ணின்னு எடுத்து தான் அவள் குடிச்சிருக்கான்னு தெரியுது வீ, பட் அது ஓட்கா அப்படின்னோடனே நம்ம வீயும் போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, ஐயோ ஓட்காவை குடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய் பெஸ்ட்டி இருந்துட்டு, ஓகே நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு, அவள் என்னோட ஃப்ரெண்டு தானே, எப்படி இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஆனால் நானே அவளை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றே அவளை பார்த்துக்க வேண்டாம், நீ உன் காரை பிடிச்சி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வீ இருந்துக்கிட்டு, அதெல்லாம் முடியாது, அவள் என்ன தான் என் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவள் எனக்கு தான் ஒய்ஃபு, அதனால் நான் போக மாட்டேன், நீங்கள் வேணால் எந்திரிச்சு போங்க தம்பி அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. ஒன்னே வீ இருந்துட்டு, கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வீ எந்திரிச்சு போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போனோடனே உடனே நம்ம ஜிம்மினுக்கும் ஜேகேக்கும் ஃபோன் பண்ணி, டே எங்கள் வாடா என் கூட சங்காலத்தை பண்ணுறதுக்குனே இங்கே ஒருத்தன் ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, இருங்க நான் அங்கே இருந்தேன், இப்போயே வந்து அவன் மண்டையை உடச்சிட்றேன் அப்படின்ட்டு கிளம்பி வராங்க அந்த பக்கம் ஜிம்மினும் ஜேகேவும். இந்த பக்கம் டான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட்கா குடிச்சதுனால ரெண்டு பேரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க. வீயை பார்த்தா பாய் பெஸ்டி மாதிரியும், பாய் பெஸ்டியை பார்த்தா வீ மாதிரி தெரியுது. நம்மளோட டான்க்கு தான் வீயை தான் ரொம்ப பிடிக்குமாச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வியூவில் பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்டி தான் வி, வி தான் பாய் பெஸ்டி. ஓகேவா, இப்போ என்னங்குது குடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, பாய் பெஸ்டி தான் வந்து அவங்களுக்கு வீ மாதிரி தெரிகிறாங்க. அதனால் வந்து பாய் பெஸ்டிக்கிட்ட போயிட்டு, ஏன் வீன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுற, எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஸ்கூல்லேருந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், காலேஜ்லேயும் இவனை தொல்லை பண்ணுறல, வருஷம் எனக்கு ப்ரப்போசலை போட்டுக்கிட்டே இருக்கான், ஆனால் வந்து நீயும் எனக்கு இல்லை, நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, இவனை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, நான் யார்கிட்ட போய் அலறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாய் பெஸ்டிக்கிட்ட போய் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த வீர் பாய் பெஸ்டி வந்து வீ ரோலில் தானே இருக்கான், உடனே இருந்துட்டு, ஆமாம் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, எனக்கு தெரிஞ்சு அந்த பாய் பெஸ்டி தான் உனக்கு கரெக்டாக இருப்பான், பேசாமல் நீ போய் அவனே மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் தான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான், நான் ஒன்றும் லவ் பண்ணல அப்படி அப்படின்னு சொன்னோன்னே,
ஒன்னே இருந்துக்கிட்டு நம்ம வீக் இருக்கோம் ஒன்று பாருங்கள். ஏ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன் புருஷனுக்கு தான் நீ சொந்தம். நாம நான் ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ உண்மை தான், நீ காலேஜ் படிக்கும் போது, பட் இப்போ வந்து உன் மேலே அட்டென்ஷன் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டானை போட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்கூக் அதுக்கப்புறம் ஜிமி இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா வியோட ஒய்ஃப் என்னென்னா அவன் பாய் பெஸ்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம வி என்னென்னா அந்த ரொமான்ஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இவனுங்க ரெண்டு பேர் வந்தோடனே இவனுங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. டே அண்ணா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்தால் வி இருந்துக்கிட்டு அவனுக்காக அவனே சப்போர்ட் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்ட்டு. அந்த பக்கம் அந்த பாய் பெஸ்டி இருந்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிறான். இதை பார்த்த டானுக்கு இருந்துட்டு ஐயோ ஏ ஒம்சருங்க எனக்கு குழப்பது குழப்பது, பார்த்து யார் தான் என் புருஷன், நீ புருஷனா நீ புருஷனா அப்படின்னு கேட்குற ரேஞ்சுக்கு டானை போட்டு ரெண்டு பேரும் குழப்பி வச்சிருவானுங்க. இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு மண்டை கிருன்னாயிடும். சரி நாமளும் கொஞ்சம் எடுத்து குடிச்சிடலாமே அப்படின்ட்டு நாம ஜேகே அங்கே இருக்க ஓட்காவை எடுத்து ஒரு சிப் அடிச்சிருவார். அடித்தோன்னு வந்துட்டு ஓகே இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்னே நம்ம பாய் பெஸ்டி இருந்துட்டு அவன் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குவான். ஏன்னா பக்கத்தில் தானே டான் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு என் செல்லவி புஜ்ஜிவி அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கிட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தலையே சுத்திரி என்னடா நம்ம அண்ணன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஓட்காவை குடிச்சிருக்கிறாடா அவளுக்கு, நான் வந்து என்னோடய ஃபேஸை பார்த்தா அவன் பாய் பெஸ்டி மாதிரி தெரியுது, அவன் பாய் பெஸ்டியை ஃபேஸை பார்த்தா என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, அவன் நான் நினச்சா அவள் பாய் பெஸ்டி கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காடா, அவளை பிடிச்சி எப்படா இழுத்துட்டு வருது அப்படின்னோடனே அண்ணா நான் முதல்ல இந்த டேபிளை விட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து இந்த டேபிளை தூக்கிட்டு அங்கே போயிடுறாங்க. ஆக்சுவலி வி அதுக்கப்புறம் ஜிமி ஜங்குக் இவங்க மூணு பேர் வேறு டேபிளில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ வந்துக்கிட்டு நம்ம அண்ணி வந்து குடிச்சிருக்காங்க, நம்ம அண்ணி குடிச்சிருக்கனால அவன் எந்த விதமான அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாது, அதனால நைஸாக பேசி நம்ம அண்ணியை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஜங்குக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, நம்மளோட ஹீரோயின் தான் ரொம்ப பெரிய மனசுக்காரியாச்சே, அவர் இருந்துட்டு எடுத்து ஊட்டி விடுறா அவன் பாய் பெஸ்டிக்கு வீணு நினச்சிக்கிட்டு. இதை பார்த்தோன்னா ஜங்குக்கே செம்ம டென்ஷனு, டே அது என் அண்ணன் இருக்க வேண்டிய இடம்டா, என் அண்ணன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த பண்ணி இருக்கிறான், ஐயோ தாங்க முடியலையே அண்ணா அந்த பக்கம் நீ திரும்பாத, அவனை எப்படியாவது நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஜிம்மின் இருந்துட்டு ஆமாம் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு கொஞ்சம் கூட டீசன்ஸே கிடையாது, அடுத்தவங்க ஒய்ஃப் கிட்ட இப்படி தான் நடந்துக்குவானா அப்படின்ட்டு வந்துட்டு ஜிம்மினுக்கும் பயங்கர காண்டோட உச்சிக்கே போயிடுறாங்க. நம்ம வீர்ந்துட்டு சரி இப்போ என்ன பண்ணுறது, அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், அவன் என்னை விட வேற மாட்டேங்கிறான், அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ ஓட்காவை பிடிச்சி நான் தான் அவன் நினச்சிட்டு அவகிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டுக்கிறான், ஐயோ என்னால் முடியலடா ஏதாவது பண்ணி தொலைங்களேண்டா அப்படின்னோடனே ஜிம்மி இருந்துட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதுதான் நாங்கள் வந்துட்டோம்ல வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறோம் அப்படியே திரும்புவார். திரும்பினா அங்கே ஒரு ஓட்கா பாட்டில் இருக்கும், அந்த பாட்டிலை பார்த்துட்டு டே ஜேகே நீ ஜேகே அந்த ஓட்கா பாட்டில் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னோடனே வீ இருந்துட்டு டே குடிக்கிற நேரமாடா இது அப்படின்னோடனே டே இருமச்சி உன் ஒய்ஃப் வேணுமா வேணாமா, இப்போ நாங்கள் பண்ணுறதை மட்டும் பாடுற தரமான சம்பவம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவனுங்க ரெண்டு பேரும் ஓட்காவை குடிக்க மாட்டானுங்க, இவனுங்க பண்ணுவாங்க ரெண்டு பாட்டு ஓட்கா வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓட்கா பாட்டில் ஓப்பன் பண்ணி இவனுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஓட்காவை ஊற்றிக்குவானுங்க. ஓட்காவை ஊற்றினோட வீர நினச்சிக்குவான் இந்த ஓட்காவை கொளுத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம்லாம் வந்து பற்றிக்கிட்டு எரியும், உடனே வீர் இருந்துட்டு டே ரெண்டு பேர் என்ன சூசைட் பண்ணிக்க மாதிரி நடிக்க போகிறீங்களா, உங்களை உங்கள் மேலே மேட்ச் பாக்ஸ் வச்சு இதை கொளுத்தி போடணும் அப்படின்னு ஒன்று டே நீ ஒருத்தனே போதுண்டே எங்களை கொள்றதுக்கு, உன் ஒய்ஃபு கூட நீ சேர்த்துக்கு எங்கள் ரெண்டு பற்றி கொள்றதுக்கு பிளான் போடுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உன் ஒய்ஃபோட வியூவை பொறுத்த வரைக்கும் என்னது அந்த பாய் பிஸ்டி தான் நீ அப்படி தானே, இப்போ நாங்களும் குடிச்சிருக்கோம் மாதிரி தான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறோம் வாங்கிட்ட என்னென்ன அல்சா டைம் பண்ணுமோ எல்லாம் போய் அந்த பையன்பிள்ளைகிட்ட பண்ணுறோம், அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் உன் ஒய்ஃபை பிடிச்சி இந்த அப்போ உன் பாய் பிஸ்டி கூட போய் எங்கள் அண்ணனை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி உன் ஒய்ஃபை பிடிச்சி உங்கள்கிட்டே தள்ளி விட்டுறோம், நீ என்ன பண்ண அப்படியே உன் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போயிரு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பார்த்துக்குறோம் அப்படின்னொன்னே நம்ம வீக்கு ஒன்றுமே புரியாது, உனக்கு புரியலையா சரி வீடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஜிமி நீங்க ரெண்டு பேர் அந்த பாய் பெஸ்டி கிட்ட போயிட்டு அண்ணா என்னண்ணா எங்க கூட இருக்கிறத விட்டு நீ என்னண்ணா இந்த பொண்ணு கூட இருக்க, உனக்கு தான் இந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காதே, அப்புறம் ஏன்னா இந்த பொண்ணு கூட இருக்க, ஏ என்னடி நினைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன எங்க அண்ணனும் வேணும் இவனும் வேணுமா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உன் பாய் பெஸ்டி பாரு கடல் தாண்டி நதி தாண்டி ஃப்ளைட்டு பிடிச்சி உனக்காக வந்திருக்கான் இந்தியாவிலேருந்து, அவனை விட்டுட்டு நீ என்ன எங்கள் அண்ணன் கூட பண்ணிகிட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எங்கள் அண்ணனை வேறு நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், அண்ணா வானா நீ என்னோடய ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அழகாக நம்மளோட டானை பிடிச்சி வீ கிட்ட தள்ளி விட்டுருவானுங்க. நம்ம வியோட வியூ நம்ம டானோட வியூவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நம்ம வீ தான் இந்த பாயில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஜிமி இவங்க ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு நம்ம வீ கூட வந்து எப்பயும் இவங்க ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸாக தானே இருப்பாங்க,
டே மச்சான் வாடா பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு பார் திறந்துருக்குறாங்க அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பாய் பெஸ்டி பயப்பிள்ளையே இழுத்துட்டு போயிடுறானுங்க. அவன் என்ன நினச்சிக்கிறான் இவனுங்களும் குடிச்சிருக்கானுங்களா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை அவனுக்கு இப்போ போய் தான் அவனு இவனுக்கு ரெண்டு பேர்த்து கூட. அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பாய் பெஸ்டியும் போயிடுறான், ஜிம்மின்னு ஜெம்மினும் ஜேகே கூடலாம் போயிடுறான். அதோட அந்த சீன் அப்படியே கட் ஆகிடும். இந்த பக்கம் இருந்து நம்ம டான் இருந்துட்டு போகிறான் போறேன் புருஷன் போகிறான் போறேன் மேலே கவலையே இல்லாமல் போகிறான் போற அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியம், எப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு நின்றுட்டு வீக்கிட்டே வீயை கை ஊற்றிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, சரியான சேடஸ்ட்டாக இருக்கான், சரியான சாம்பார் தலைன்னா இருக்கான், அவன் கெமிஸ்ட்ரிலாம் முட்டை தான் வாங்கியிருந்திருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவன் காசு கொடுத்து தான் கெமிஸ்ட்ரிலாம் பாஸ் பண்ணியிருப்பான், இவன் முதல்ல ஸ்கூல் போனானா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும், ஒரு பொண்ணோட மனசில் இருக்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியல, ஒரு ஃபீலிங்கே புரிஞ்சுக்க முடியல, எவனா எங்கே ஷேர் மார்க்கெட்டை ரன் பண்ண போகிறான் அப்படி எப்படின்னு என்னென்னமோ போட்டு வளரணும்னு வீர்ந்துட்டு இங்கே பாரு நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க, முதல்ல நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வீ இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படியே நம்ம டான் அலையை கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் போட்டுடுறாரு. வீட்டில் போட்டு அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, வீ இருந்துக்கிட்டு எப்பயும் போல் சும்மா செம்ம காமாக தூங்கிட்டு இருக்காரு. காமாக தூங்கிட்டு இருக்கும் போது இருந்துட்டு நேற்று ராத்திரி நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியவே கூடாது, அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ளிடுவா காலையில், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த பாய் பெஸ்ட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரில, இப்போ டானோட அப்பாவே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில, ஐயோ நேற்று ராத்திரி நடந்தது இவளுக்கு தெரியக்கூடாது, கடவுளே கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க குருவாயூர் அப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு ஓகே ஃபைன் எந்திரிச்சோன்னே இவக்கிட்ட நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பொறுமையாக நாம்ளே விலாவரியாக சொல்லிடலாம், நாம்ளே போயிட்டு அவகிட்ட சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் டான் இருந்துக்கிட்டு முழுசாக குடிச்சிட்டு குப்பரடிச்சு படுத்து கிடப்பா, அவளுக்கா எந்திரிக்கவே முடியாது, ஒரு கிளாஸ் ஓட்கா அடித்தாலே ரெண்டு நாளைக்கு தூங்குறவ, ஒரு பாட்டில் ஓட்கா அடித்தா சும்மாவாக இருக்கும், அவளாக பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன், வீ இருந்துட்டு டான் எந்திரி டான் அப்படின்னோடனே இவ இருந்துட்டு ஐயோ எனக்கு தலையெல்லாம் வலிக்குது எனக்கு க்ரீன் டீ கிடைக்குமா அப்படின்ட்டு மறுபடியும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருப்பான். உடனே வீ இருந்துட்டு இங்கே பாரு தயவு செஞ்சு எந்திரி என் செல்ல பாப்பா தானே என்னை ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் யூ எந்திரிங்க அப்படின்னோடனே என்னடா இது புதுசாக ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்ட்டு என்ன ஒன்று டான் இருந்துக்கிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம வீ இருந்துட்டு குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னோடனே இவளுக்கு வந்துட்டு கனவு கூட எவ்வளோ நல்லா இருக்குது, ரியாலிட்டியே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது வர வர, இவளும் தூக்கத்தில் இருந்துக்கிட்டு குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸாக காலையிலே ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம டான் இருந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு தெரியுது இது எல்லாமே கனவு தான் அப்படின்ட்டு, எனக்கு இந்த கனவுலேருந்து எந்திரிக்க சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அந்த கனவுலேருந்து எந்திரிச்சிட்டேன்னா நீ எப்பயும் போல் என்கிட்ட சிடு சிடுன்னு விழுவேன், நானும் உங்ககிட்ட சிடு சிடுன்னு விழுவேன், ரெண்டு பேரும் சிடு சிடுன்னு விழுவோம், ரெண்டு பேர் வாழ்க்கை இப்படியே போயிடும் போல், இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது கான்ட்ராக்டுக்கு, அதுக்கப்புறம் நீயே போய் வாலண்ட்ரியாக கோர்ட்டில் போயிட்டு நோட்டீஸை கொடுத்துருவேன், நோட்டீஸை கொடுத்ததுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் நீ எங்கே போயிடுவேன் நான் இப்படி போயிடுவேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இந்த ஒரு வாரமாவது கடவுளையும் அவன் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வீர்ந்துட்டு நான் நேற்று ராத்திரிலேருந்தே உன் கூட ஹஸ்பண்ட் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அட போடடே நம்ம தான் குடிச்சிருக்கோமா இல்லை எவன் குடிச்சிருக்கிறானாவே தெரில அப்படின்ட்டு சரி ஏதோ ஒன்று போ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க டான் இருந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எந்திரிக்கும் போது வீழ்ந்துட்டு எந்திரிக்காத அப்படின்னொன்னே அட போடடே அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம டான்க்கு இருந்துட்டு டே நேற்று ராத்திரி என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு இங்கே இருந்துட்டு அதாம்மா நான் உங்ககிட்ட காலையிலேயே சொல்லலான்னு இருந்தேன் நீ தான் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டு அப்படின்னொன்னே டே நேற்று ராத்திரி என்னடா நினச்சி நீ குடிச்சியா சரி நான் குடித்தேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேனா சரி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன நினச்சி அதுக்கப்புறம் நான் பெட்ரூமுக்கு வந்துட்டேனா சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சு அப்படின்னோடனே டானுக்காக தலை சுற்றிருந்துட்டே இன்னும் ஒரு வாரம் தான்டா இருக்குது கான்ட்ராக்டுக்கு மேரேஜ் முடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணி தெரிச்சு எங்கள் அப்பா கிட்ட போய்னு சொன்னேன்னா எங்கள் அப்பா என்னை கட்டையை கொண்டே அடிப்பாங்கடா ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே ஏ எனக்கும் தெரியல நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு என்ன ஒன்றும் ஃபீல் பண்ணாத நம்ம கான்ட்ராக்டை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே டானுக்காக தலையே சுற்றிடும் டே மவனே நீ கொஞ்சம் கொல்லாமல் விடமாட்டேடா நான் எந்திரிச்சேன்னு வச்சுக்கேன் நீ செத்தடா அப்படின்னோடனே நீ எந்திரிச்சிவா நான் பார்த்துக்கிறேன் நீ யார் சாகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம வியோட ரூமுக்கு வந்து ஜிம்மின்னு அதுக்கப்புறம் ஜின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு எழுப்புறாங்க. இவன் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க என் ரூமில் என் ஒய்ஃபு வேறு பக்கத்தில் இருக்கு அப்படின்னோடனே டே லூசு பையலை நம்ம ஜின்னு இதெல்லாம் நம்ம டே என்னடா லூசு மாதிரி உழையிட்டுருக்கேன் உன் வெட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சி வா நேற்று ராத்திரி வந்து சிங்கிள்ஸ் பார்ட்டி பேச்சுலர்
பர்த்டே பார்ட்டி கொண்டாட்டு நல்லா முட்டை முட்டை குடிச்சிட்டு வந்து படுத்த பையன்தான். ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் நீ எந்திரிக்கவே இல்லை. உன்னோட கல்யாண வேலையும் சேர்த்து நாங்கள் தான் பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சார் என்ன பயங்கர கனவு கண்டிருக்கீங்க போல், ரெண்டு நாளாக எந்திரிக்காமல் என்னடா கனவு கண்டுட்டு இருந்த அப்படின்னோடனே வீர்ந்துட்டு, ஓ அப்போ ரெண்டு நாள் நடந்ததெல்லாம் கனவா? அது ஒன்றும் இல்லைடா, என் ஒய்ஃபு தான் என் கனவுலலாம் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, டே என்ன கல்யாணமே நடக்கலை அது வரைக்கும் கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, இல்லைடா நல்லா இருந்துச்சு அந்த கனவு அப்படின்னோடனே, சரி என்ன கனவு அப்படின்னோடனே இவர் எல்லா கனவையும் இருந்துட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே இருந்துட்டு, பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் ஆட்ருக்கு, உங்கள் பற்றியா உங்கள் ஒய்ஃபை வந்து உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேரும் கனவுலாம் இருந்திருக்கீங்க. பேச்சுலர் பார்ட்டியில் கூட உங்கள் ஒய்ஃபை நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ இதுக்கு முன்னே பின்னாடி உன் ஒய்ஃப் எதாவது பார்த்துருக்கியாடா அப்படின்னோடனே வீ இருந்துட்டு, இல்லைடா இந்தியன் மேரேஜ்னால் பசங்க பொண்ணுங்களை பார்க்கக்கூடாதான், அதனால் நான் என்ன அவன் முகத்தை பார்த்ததே இல்லை, நானே இன்றைக்கி காலையில் வெட்டிங்கில் தான் அவளை பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி கனவுல வந்து உன் ஒய்ஃபு நல்லா இருந்தாள் அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிடா, வாட் எவர் மேபி நான் ஒத்துக்கிறேன், இது வந்து கான்ட்ராக்ட் தான் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ரூடாக இருமையாக நடந்துக்க வேணாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே மனசு அப்படின்னு ஒன்று இருக்கும், எனக்கு இந்த கனவு வந்ததும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால தான் வந்திருக்கு போல். நீ சொன்னது உண்மை தான் ஜின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னோடனே, பக்கத்தில் ஜின்னு அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின்னு ஜேகே இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜேகே இருந்துட்டு சரிண்ணா ஏதோ ஒன்று, பட் அவங்கள ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கோ, உன்னால் எவ்வளோ முடியுதோ அவங்கள அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கோ நீ அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஜிம்மின் இருந்துட்டு, ஆமாண்டா ஆமாண்டா எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி முடியும், ஏன்னா வந்து இன்னும் நம்ம நிறைய வேலை இருக்குது, அதுதான் சும்மா சொன்னேன். சரி இதுக்கு முன்னாடி டைமை வேஸ்ட் பண்ணாத மச்சி, இப்போ குளிச்சுட்டு வாடா, வெட்டிங் ஹாலில் வேறு எல்லாம் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க, கனவெல்லாம் ஒவ்வொரு பக்கம் மூட்டையை கட்டிட்டு வச்சுட்டு முதல்ல வெட்டிங் ஹாலுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணுற வழியப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மாரல் ஆஃப் த ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து இனிமே தான் வந்து மேரேஜே நடக்க போகுது. இது முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்த அஞ்சு எபிசோடுமே இருந்துட்டு வியோட ட்ரீம் இமேஜினேஷனில் தான் வந்துச்சு. வீக் வந்து இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அன்றைக்கி ராத்திரி பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுவார். கொண்டாடும் போது இருந்துட்டு இதை சம்திங்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி எதை பற்றி யோசிச்சுட்டே தூங்குறோமோ அந்த விஷயந்தான் நமக்கு ட்ரீம்லேயும் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம வீக் வந்துட்டு இது சரியா தப்பா, தப்பா சரியா, அந்த பொண்ணோட லைஃப்பில் விளையாடக்கூடாது, அவள் ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டிங்லேயே போய் தூங்குறதுனால அவருக்கு வந்து இப்படி வந்து ஒரு வந்த ஒரு விஷுவல். இவரை பொறுத்த வரைக்கும் டான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு க்யூட்டான பொண்ணு, ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணு, சப்பி கிளம்மி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஸ்வீட் அண்ட் சேவரியாக சால்ட்டியாக இருக்க பொண்ணு. பட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தான் அப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு மோசமான வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டானோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூடோட மொத்த குயினாக வந்து நிற்பாள். நம்ம வியோட வியூவில் ஐ மீன் அந்த ட்ரீமில் வந்து அவள் எந்த அளவுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தாலும் அதை விட அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாள் ரியல் லைஃப்பில். அவளை கல்யாண மேடை கூட்டிகிட்டு வரும்போதே 10 பாடிகள் அவளை இழுத்துட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இருந்துட்டு உங்களுக்கு செம்மையாக ரொம்ப கிரேஸியாக இருக்கும். நான் ஏன் இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து கதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்விஸ்ட் அண்ட் டேர்னில் தான் வச்சுருந்தேன். எனக்கு தெரியும் இந்நேரத்துக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்னை போய் கழுவ ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க, பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு ஏங்கா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப இதாகிச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இதோட சீசன் 2 வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணலாம். இதை விட நல்ல எக்ஸைட்டிங்காக நினச்சி பாருங்கள், நம்ம பார்த்த டானே வேறு, இதுக்கு மேலே சீசன் 2 பார்க்க போகிற டான் வேறு, அவர் வந்துட்டு ஆட்டிடியூடான ஆட்டிடியூடு அப்படியே வந்து நினச்சி பாருங்கள், கல்யாண மேடைக்கு கல்யாண ஹாலே காலடி எடுத்து வைக்க மாட்டா, அதுக்கே 10 பேர் அவளை போய் தர தரன்னு இழுத்துட்டு வந்து பாடிகார்டு ப்ரீஸ்ட்டு விஇ விஎல்லாம் ஏ என் கையில் ரிங்கை போட்டேன்னா அவ்வளோதாண்டா நீ அப்படின்னு மிரட்டுற ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு பொண்ணு, அப்படியே ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி வீக்கா டான்னா அவ்வளோ பிடிக்கும், டானுக்கா அவளுக்கு அவங்க அப்பாவையும் பிடிக்காது அம்மாவையும் பிடிக்காது, இந்த கான்ட்ராக்டே பிடிக்காது, ஃபோர்ஸ் பண்ணி வேண்டா வெறுப்பா. ஆக்சுவலி அவன் கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு ஓடுற காம்பவுண்ட் சுவரெல்லாம் ஏறி குதிச்சு ஓடுவா, அப்படி போகிற பொண்ணை பாடி கார்டை வச்சு இழுத்துட்டு வந்து வாலண்டரியாக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சீசன் 2. அந்த சீசன் 2 வந்துட்டு இன்னும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட இன்னும் நிறைய கண்டென்ட்டோட நிறைய ஸ்டோரியோட கூடிய சீக்கிரம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ போட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சீசன் 2 பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கம்யூனிட்டியில் வந்து யாரோட எஃப்எஃப் வந்து நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஜேகேவா இல்லை ஜிமீனா அப்படின்ட்டு நிறைய பேர் போய் ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணி நான் யாருக்கு போடணுமோ போடுறேன். வியோடது வந்து அடுத்த மாதம் ஐ மீன் இந்த 1 வீக்கில் ஒரு சேனல் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வந்து
கொஞ்சம் ஒரு நம்ம சேனல் வந்து ஒரு வெல்த்தான சேனலாக வர வரைக்கும் சீசன் 2 போட வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து ஆர்மிஸ் எப்போ வேணால் பார்ப்பாங்க, இன்றைக்கி பார்க்கலாம், ஒரு மாதம் கழித்து பார்க்கலாம், 2 மாதம் கழித்து கூட பார்க்கலாம். அதனால் நம்ம சேனல் வந்து ஒரு அளவுக்கு வெல்த் அண்ட் கண்டிஷனாக இருந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலியாக வந்ததுக்கு அப்புறம் இருந்துட்டு சீசன் 2 அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக யாரும் இருந்துட்டு எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து வரி பண்ணிக்காதீங்கடா. நான் எவ்வளோ தூரம் டைம் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட்டோட அக்கா டைம் எடுப்பேன். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அக்கா இருந்துட்டு தாய் டிராமா, கே டிராமா, சி டிராமா, ஏன் நம்ம தமிழ் டிராமா எல்லாத்துலேருந்து கண்டென்ட்டை புடிங்கி 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 எந்த அளவுக்கு அப்படியே அந்த சீசன் 2 கொண்டு வர முடியுமோ அப்படியே மிரட்டி மெர்சலாக எடுத்துடலாம். ஓகே, மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு ஓட் பண்ணிட்டு போங்க. ஜேகே வேணுமா, சிமின் வேணுமா அப்படின்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சச்சா, பாய், சி யூ லேட்டர். சீக்கிரமாக ஜேகே வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு உங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து க்ரோத் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, இந்த மாதிரி எஃப்எஃப் தமிழில் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட்டஸில் வைக்கும் போது யாராவது ஒரு 2 பேராவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருங்கடா. பாய் டாட்டா.